வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் பிகினர்ஸ் ஹோம் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுல வந்து நிறைய எபிசோட்ஸ் ஆஃப் ரெசிபிஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். இதுல பாத்தீங்கன்னா ஈஸியா அப்புறம் வந்து கம்மி டைம்ல கம்மி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் குக் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நீங்கள் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஆம்லெட் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும், அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இந்த ரெசிபி வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கு, எக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம், பட் மினிமமாக நமக்கு வந்து ஒரு 6 எக்ஸாவது தேவைப்படும். ஸோ 6 to 8 எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஆனியன். ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெப்பர் அண்ட் ஜீரகத்தை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும், லைக் சில்லி பவுடர் இல்லை கொரியாண்டர் பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணணும்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், அவ்வளோதான். ரொம்ப தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தோம், பட் இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று, அதாவது ஃப்ரைங் பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் பண்ண முடியும். நீங்கள் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், நிறைய ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை வந்து கிட்டத்தட்ட இந்த அளவு திக்காக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 tablespoons ஆயில், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் தேவைப்படும், நானே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஷேடோ ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும், ஒரு 1 minute ஆகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஒரு 1 minute வந்து ஃப்ரை பண்ணேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 to 9 minutes வந்து வேக விடலாம். அப்போ வந்து ரொம்ப யூனிஃபார்மாக அது குக் ஆகும், அதுக்காக தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்மளோட ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது, இல்லைனா அது பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு அது அப்படியே வந்து ஃபுல்லாகவே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கெல்லாம் அங்கங்கே. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற விடுங்க, ஒரு 15 to 20 minutes நல்லா வந்து இது கூல் ஆகணும். இப்போ வந்து நம்ம எக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் 6 eggs இப்போ உடைக்க போகிறேன். இப்போ எக்கெல்லாம் வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பெப்பர் அண்ட் க்யூமின் பவுடர் வந்து ஒரு 2 teaspoons ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 teaspoon ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்து எக்குக்கு எப்பயுமே கம்மியாக தான் உப்பு ஆட் பண்ணணும். பட் நம்ம ஆனியன்ஸ் அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து இதில் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ அது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவு ஆயிடுச்சு, இதை வந்து இந்த எக்கு மிக்சரில் அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அட்லீஸ்ட் 5 minutes அப்படியே விட்டுருங்க.
இப்போ இந்த எக் மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி, அதாவது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கன்சிஸ்டன்சி. நான் வந்து ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ண அதே பேன் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இந்த இதில் இருக்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி இருந்த எக்ஸ்ட்ரா ஆயில். இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த பொட்டேட்டோஸ் இதெல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா வந்து ரொம்ப கரிஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதில் ஒட்டாமல் இருக்கிறது நல்லா தெரியும். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணணும். இதுதான் இந்த ரெசிபியிலே ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட். ஃப்ளிப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை இப்படி மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை அப்படியே கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணுங்கள். இப்போ இந்த பேன் எடுத்துடலாம். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து மெதுவாக இந்த சைட் படுற மாதிரி போட்டுருங்க. இப்போ அதர் சைடு வந்து அனதர் 5 மினிட்ஸ் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடுங்க. நம்ம ஸ்பானிஷ் ஆம்லெட் செம்மே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க அந்த கட் பண்ண ஸ்லைஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பொட்டேட்டோஸ் அண்ட் அனியன்ஸ் எல்லாம் அப்படியே நல்லா தெரியுது. நீங்கள் இதை வந்து கெச்சப் கூட சாப்பிட்லாம், இல்லை வேறு எந்த சாஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்த்டே கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இதுன்னு பார்க்கலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த எபிசோட் 1 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஈஸியான, அதே சமயத்தில் ரொம்ப ஃபேன்சியான ஸ்பானிஷ் ஆம்லேட் பார்த்தோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.